இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது மத்தேயிலிருந்தும் லூக்காவிலிருந்தும் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயில பார்த்தால் மூன்று சாஸ்திரிகள் மேஜாயின்றாங்க, வான சாஸ்திரிகள், வான சாஸ்திரம் தெரிந்தவர்கள், மூன்று ஞானிகள் என்று எங்களை இங்கிலீஷ் பைபிள் வைஸ் மேன் ஃப்ரம் த ஈஸ்ட், கிழக்கிலிருந்து ஞானிகள் என்று இங்கிலீஷ் பைபிள், தமிழில் சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள். அவர்கள் வந்து ஏரோது ராஜா கிட்ட கேட்கிறாங்க, அவங்க எப்படி வந்தாங்க? ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன். யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரிந்தா அது பேர் தான் வெளிப்பாடு. இந்த மூன்று சாஸ்திரிகளும் ஞான சாஸ்திரிகள், வைஸ் மேன், ரெண்டையும் சேர்த்து போட்டால் ஞானிகள் சாஸ்திரிகள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து, ஒரு தேவதூதன் வந்து சொல்லலை, அந்த சேனையாளர்க தேவதூதர் வந்து பாட்டு பாடல, ஒன்றும் சொல்லலை. யார் பிறந்தாரு, எங்க பிறந்தாரு, எப்ப பிறந்தாரு, அவர் என்ன பண்ணுவாரு, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒண்ணுமே சொல்ல. ஆனா இவருக்கு அந்த அவருடைய நட்சத்திரை பார்த்தோம், இது ஒரு ஸ்பெஷல் நட்சத்திரம், யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவருடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பார்த்து 2 வருஷம், ஏறக்குறைய 2 வருஷம் ஒட்டகங்களின் மேல் பயணப்பட்டு ஆண்டவருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அந்த ட்ரெஷர் பாக்ஸையோடு கொட்டு வந்து சேர்ந்தார்கள். ஆனா எந்த ஊருன்னு தெரியல. அந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் பெத்லேஹேம் எல்லாம் சொல்லிட்டார்ல, பெத்லேஹேம் போய் பார்க்கறாங்க. இவருக்கு எந்த ஊருன்னு தெரியல. அந்த நட்சத்திரை பார்த்து கொண்டே அந்த வெளிப்பாடிலேயே அவர்கள் பயணப்பட்டு வாழ்க்கை நடத்தினார்கள். ஏரோது ராஜா கிட்ட வந்து, யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கா தெரியுமா அவங்களுக்கு, எங்க அவரை நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். அவர் பார்த்தாரு, நான் ராஜாவும் இருக்கும்போது இன்னொரு ராஜா பிறந்திருக்கா, நான் கொஞ்சம் கலங்கிட்டார். கலங்கிட்டு அந்த பிரதான ஆசாரியர் வேதபாரியர்கிட்ட போய் கேட்கிறார். அவர்களை எல்லாம் அழைத்து, ஏரோது ராஜா உங்களை வாங்க, எடுத்துட்டு வாங்க உங்க புஸ்தகத்தை, எங்க அவர் பிறப்பாரு, எந்த ஊருன்னு கேட்கிறார். இவர் ஜெருசலேமில் இருக்கிற ராஜா, எந்த ஊர்னு கேட்டால் அவங்க பெத்லஹேம், ஏதோ 5 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர். நான் இஸ்ரேலுக்கு போயிருந்தப்ப நான் பார்த்தேன், அது பலஸ்தீனா தேசத்துல இருக்குது, பெத்லஹேம் ஜெருசலேம் இஸ்ரேல் தேசத்துல இருக்குது, ரெண்டுத்துக்கும் கம்பி போட்ட வலைகள் இருக்குது, நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க, ஹமாஸ் அந்த வலையெல்லாம் பிரித்து வந்தாங்கள்ல. அந்த சாஸ்திரிகள் சொன்னாங்க, ஐ மீன் வேதப்பார் பிரதான ஆசாரி சொன்னாங்க பெத்லகேம், ஆனால் அவங்க போகலை. ஒரு 3 மைல் தான், 5 கிலோமீட்டர், ஏன் போகலை? அவங்களுக்கு வெளிப்பாடும் இல்லை, ஆவிக்குரிய உணர்வும் இல்லை. அடுத்தது மேய்ப்பர்கள், ராத்திரியில லூக்கா 2 அதிகாரத்துல மேய்ப்பர்கள், அவர்கள் ஆட்டுகளை ராக்காலத்திலே மந்தையை மேய்த்து கொண்டு, எப்படி பாஸ்டருங்க எப்படி தங்களுடைய சபை ஆகிய மந்தையை ராக்காலங்களிலே மேய்த்து கொள்வது போல, அவர் மேய்க்கும் போது தேவதூதர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற வானத்திலிருந்து, ஒரு நற்செய்தி சொல்கிறேன். அந்த வந்த உடனே பிரகாசமான ஒளி வந்தது இல்லை, அதே மாதிரி ராப்சர் டைம்லையும் வானத்தில் ஒளி வரும்னு எனக்கு எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் சவுலை நாக் அவுட் பண்ணது அந்த வெளிச்சம், பகல் நடு பகல்ல சூரியனை காட்டிலும் பிரைட்டாக இருந்தது. அவர் இயேசுவை வந்து பேசினார்ல சவுலுக்கு, அதே மாதிரி ராப்சர் ரகசியவரை எடுத்துக்கொண்டு போடுகிறாதில் நமக்கு ஒரு பெரிய பிரகாசம் வரும் என்று நான் நம்புகிறேன். இந்த மேய்ப்பர்கள் இருக்கும் பொழுது தேவதூதர் வந்து எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறார், யார் பிறந்தார், எங்க பிறந்தார், ஏன் பிறந்தார், எப்போ பிறந்தாரு, அவர் என்ன பண்ணுவார், எதுக்காக பிறந்தார், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றார். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. உடனே அவங்க உற்சாகம் அடைஞ்சாங்க, தே கெட் இன்ஸ்பயர்ட், அவங்களுடைய ஆவியில் உற்சாகம் வந்துருச்சு. வந்த உடனே என்ன சொல்றாங்க, வாங்க விரைந்து போய் இந்த காரியத்தை பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு, வி கோ அண்ட் சி திஸ் திங், திஸ் திங்னா அவர் தேவதூதர் சொன்ன இன்ஃபர்மேஷன். அவர் வந்து கிங்ன்றது அவங்களுக்கு தெரியல,
லெட்ஸ் கோ திஸ் சி திஸ் திங், பிள்ளை ஒன்று பிறந்திருக்காம போலான். அந்த ஞான சாஸ்திரிகள் அவர் ராஜா என்பதை கண்டுபிடித்தார்கள். இவங்க ராஜான்னு கண்டுபிடிக்கல, ஆனால் வேகமாக ஓடி போய் பார்த்தாங்க அன்னைக்கே அதே நிமிஷமே. பார்த்துட்டு பிள்ளையும் மரியாளும் யோசேப்பு அந்த ஞான சாஸ்திரிகள் போனப்ப யோசேப்பு அங்கே இல்லை. அதான் 2 வயதாயிடுச்சு பையனுக்கு. அவர் வெளியே போய் கார்பென்ட்ரி வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, பையனும் அம்மாவும் இருக்கிறாங்க. இங்கே இப்போ தான் பிறந்ததுனால யோசேப்பு மேரி அந்த இயேசு குழந்தையாக இருக்கிறார். வந்து பார்த்தாங்க அவர் குனிஞ்சு வணங்கலை. அவர் ராஜான்னு தெரியல அவங்க. கேள்விப்பட்டாலும் கிறிஸ்து அபிஷேகப்பட்டவர் இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்காரு. நான் கேள்விப்பட்டாலும் அது வெளிப்பாடு வர மாட்டேங்குது பாருங்க சில பேருக்கு. அதனால தான் ஒன்றும் கொடுக்கல. சொல்லப்போனா நெய்க சபைகளில் 3 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளை போல யோவான் சொல்றாரு, சிறு பிள்ளைகளே நீங்க பிதாவை அறிந்திருக்கிறீர்கள், வாலிபரே பொல்லாங்கன்னு ஜெயித்தீர்கள், முதியோரே அவரை அவாதி. 3 குரூப் இருக்குது. அதே மாதிரி 3 குரூப் ஒரு சர்ச்சை பார்த்தோம், சில குரூப்புக்கு ரெவலேஷன் வழங்கும், அவங்க தான் ஆஃபரிங்க தசம பாகம்லாம் கொடுப்பாங்க. இல்லைன்னா இன்னைக்கும் தர்க்கம் பண்ணுவாங்க தசம பாகம் புதிய ஏற்பாடு எங்க சொல்லியிருக்கு. ஒரே வார்த்தை தான் நான் கொடுப்பேன், யோவான் 8:30, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியை செய்வீர்கள். முடிஞ்சு போச்சு, அது ஒண்ணும் இல்லையா. அதே மாதிரி வெளிப்பாடு உள்ள ஜனங்கள் சர்ச்சில் இருக்கிறாங்க, உற்சாகம் உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்நிய வாஷம் பேசுவாங்க, தெரிவிக்கிறது சொல்லுவாங்க, அப்படியே ஆவியில் ஞானி விழுவாங்க. ஆனால் வெளிப்பாடு அவ்வளோ இருக்காது, உற்சாகம் இருக்கும். ஆனால் இன்னொரு 3வது லெவல் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் வந்துடுறாங்க சர்ச்சுக்குள்ள, சும்மா பிரசங்கம் கேட்டு போகிறதுக்கு. ஸோ இயேசு பிறப்பில் இந்த 3 கூட்டம், அந்த ஞானிகள் ஜென்டைலு அவங்க ராஜா கூட இல்லை, யூதருடைய ராஜா, இவங்க பொறுஜாதியார், பிரதான ஆசாரிகள் அவர்கள் யூதர்கள், மெய்ப்பர்கள் கிறிஸ்தவ மெய்ப்பர்கள் என்று சொல்லலாம், ஆஸ்கர் அதாவது ஜென்டைல் ஜூ அண்ட் கிறிஸ்டியன். 3 குரூப்புக்கும் இயேசுவின் 1வது பிறப்பு வெளிப்பட்டது, இந்த உலகத்துக்கும் வெளிப்பட்டது. அதனால்தான் கிறிஸ்மஸ் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். உலகம் முழுதும் கொண்டாடுகிற ஒரே பண்டிகை கிறிஸ்மஸ், அதுவும் அநேக நாளாக கொண்டாடுகிற ஒரே பண்டிகை கிறிஸ்மஸ், எல்லாரும் சந்தோஷமாய் கொண்டாடுற பண்டிகை கிறிஸ்மஸ். அதே போல முதலாம் வருகையில் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது போல ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வருகையில் அவருடைய சொந்தமான மனவாட்டி தான் சந்தோஷமாக இருக்கும். யார் அது கனெக்டடோ அவங்க தான் சந்தோஷமாக இருக்கும். பாருங்க இந்த சாஸ்திரிகள் வான சாஸ்திரிகள் வந்து கேட்டுட்டு மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க. இவங்க பிரதான ஆசாரியர் வேத பார்க்கிற அவங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாங்க. இந்த நட்சத்திரம் இயேசுடைய நட்சத்திரம் ரெவலேஷனில் கொடுக்குது, மறுபடியும் அந்த நட்சத்திரம் பார்த்து அதே தான் பின்பற்றி போனாங்க. பின்பற்றி போனால் இயேசு எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு நேராக வந்து நின்று விட்டது. வெளிப்பாடு உங்களை கர்த்தரிடத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஆமே, அப்ப இவங்க இந்த ஞான சாஸ்திரிகள் வெளிப்பாட போய் அவரை இருக்கிற இடத்துல ஆராதிக்கிறாங்க இல்லையா. அவர் பம்பர் ஸ்டிக்கர் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேக வருஷமாக போடுறாங்க, வைஸ் மேன் ஸ்டில் சீக் ஜீசஸ், ஞானிகள் தான் இயேசுவை தேடுவார்கள். ஞானிகள் ஏனென்றால் அவங்களுக்கு வெளிப்பாடு வருது, இவர் உலகத்தில் பிறந்த எல்லாரோட மேலானவர், இவர் ராஜாவாக பிறக்கும் போதே ராஜாவாக யூதர் ஜனங்களுக்கு ராஜாவாக வந்தார், இப்போது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கிறார். இயேசுவில் சிலுவையில் அறைந்து மறித்து நம்ம பாவத்துக்காக பண்ண உடனே யூதருக்கு மாத்திரமல்ல புறஜாதியார்கள் யூதர் கிறிஸ்தவர் எல்லாருக்காக மறித்தார். ஆகையால் இந்த 3 கூட்டத்திலே நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கீங்க?
எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள்? வெளிப்பாட்டினாலே இயேசு ஆராதித்து வெளிப்பாட்டு நிமித்தம் அவருடைய காணிக்கை கொடுத்து அவரை வணங்குகிறீர்களா? இல்ல உற்சாகமாக மேய்ப்பர்கள் போய் பார்த்துட்டு வணங்காமலே காணிக்கை கொடுக்காம வெளியே தே வென்ட் அப்ராட்னு போட்டிருக்கு. வெளிய தேசத்துல மலேசியா கல்ஃப் கண்ட்ரில போய் பிரசங்கம் பண்ண போயிட்டாங்க. புது மெசேஜ் கிடைச்சிச்ச. அப்புறம் இன்னொரு கூட்டம் இருக்க பிரதான ஆசா, அவங்க அந்த 5 கிலோமீட்டர் 3 மைல் கூட போல, ஏன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் தானே அவங்களுக்கு. அவர் பிறந்தவர் எப்பேற்பட்டு அவங்களுக்கு தெரியாது. அதனால கிறிஸ்து எங்கே பிறப்பார்னு என்று ஏரோது ராஜா கேட்டா கூட அவங்க எங்க பிறப்பான்னு சொல்லிட்டாங்க, ஆனா போய் பார்க்கல. அதே மாதிரி நீங்கள் எந்த குழுவிலே எந்த குரூப்ல இருக்கிறீங்க நீங்களே யோசிங்க. நீங்க வந்து வெளிப்பாடோடு ஜீவிக்கணும். அவருடைய நட்சத்திரம் பரலோகத்தின் வெளிப்பாடு உங்களை நடத்தி உங்களை மகிழவித்து எக்ஸீடிங் கிரேட் ஜாயம். வெளிப்பாடுல நடக்கிறவங்களுக்கெல்லாம் எக்ஸீடிங் கிரேட் ஜாய் இருக்கும். சும்மா உற்சாகத்துல போறவங்களுக்கு சும்மா சந்தோஷமா உற்சாகமா இருக்கும். உங்கள் வாழ்க்கையில எக்ஸீடிங் கிரேட் ஜாய் இருக்கணும். இந்த மாதிரி சந்தோஷமா இருக்குது, கர்த்தருடைய சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும் போதே அதுதான் பலன். எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறவனுக்கு வியாதி வராது. எப்பொழுதுமே உற்சாகமா இருந்து காணிக்கை கொடுக்கிறவனுக்கு வியாதி வராது. அவனுக்கு வெளிப்பாட்டுல வந்தாங்க, அவங்க வெளிப்பாட்டுல போயிட்டாங்க, வேறு வழியில போயிட்டாங்க. ஏன்? தேவ காலம் வார்னிங் வந்தது. அதாவது ட்ரம்பெட், ராப்சர் ட்ரம்பெட் வந்த மாதிரி அவங்க ராப்சர் அடைஞ்சு போயிட்டாங்க. வெளிப்பாடுல ஜீவித்து விசுவாச அறிக்கை செய்யற, விசுவாச வார்த்தை பேசுறவங்க. ஏறுவது ராஜா கிட்ட இன்னொரு ராஜா பிறந்தார் சொல்றாங்களே, எவ்வளவு தைரியமா! விசுவாசத்துல இருக்கவன் தைரியமா இருப்பான். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கான். விசுவாசினால் நீதிமான் ஜீவிக்கிறான். ஆகையால் நீங்கள் தைரியமுள்ளவராங்க. கர்த்தரை ஆராதீங்கள். யாருக்கும் பயப்படாதீங்க, யாருக்கும் வெட்கப்படாதீங்க. நீங்க தைரியமுள்ளவராங்க. ஓகே, இது நீங்கள் சாட்சியாருங்கள். வெளிப்பாடோடு ஜீவியுங்கள். மற்றவர்களை நீங்கள் இயேசுவின் நட்சத்திரமாக மாறி மற்றவர்களை அவருடைய ஆராதிக்கும் இடத்திலே சபைக்கு கொண்டு வாருங்கள். நான் இப்படி ஜெபம் பண்ண போகிறேன். நீங்க இந்த ஜெபத்தை உங்கள் இதயத்திலே ஏற்றுக்கொண்டு இயேசுவை வரவழைங்கள். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான ஜனங்கள் இந்த கிங்டம் டிவி யூடியூபும் டெலிவிஷனும் பார்க்கிறார்கள். இந்த கிங்டம் டிவியால் பார்த்து இது நிமித்தம் ஆசீர்வாதிக்கப்பட்ட பரலோகத்திலே இந்த கிங்டம் டிவி நடத்துகிறவருக்கும் அதன் மூலமாக பேசுகிற எனக்கும் அங்க பலன் அளிக்க போகிறீர். இவர்கள் உண்மை ஏற்றுக்கொண்டு வாழ்த்தோண்டவரே, இவர்கள் உண்மை ஏற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு ஜீவிக்கட்டும். ஒரு கவலை, துன்பம், துக்கம், வியாதி ஒன்றும் வராதபடி அனுதினம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஜீவிக்க இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.